ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம நிரந்தரமாக ஆயுள் முழுவதுமே வாயு தொந்தரவுலேருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாயு தொந்தரவால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதை நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் கவனிக்க தவறிட்டோம்னா நிச்சயமாக பொது இடங்களில் அது நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வாயு தொந்தரவுனால தொப்பையும் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தொப்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொப்பைக்குண்டான ஹோம் ரெமடியை வந்து ட்ரை பண்ணுவாங்க. பொதுவாகவே தொப்பைக்குண்டான ஹோம் ரெமடின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஹோம் ரெமடி தான் நம்ம நிறைய பேர் பார்ப்போம். ஆனால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வந்து கிடைக்காது. ஏன்னா சில பேருக்கு, அதாவது உங்களுக்கு தொப்பை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலான்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிறுநீர் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றினுடைய அளவை பாருங்கள். அதுதான் வந்து உங்களுடைய சரியான வயிற்றினுடைய அளவு. இதுவே நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கழித்து உங்களுடைய வயிற்றினுடைய அளவை பாருங்கள். கணிசமாக கொஞ்சம், அதாவது அந்த வயிறு உப்பி ஒரு வயிற்றில் வந்து ஒரு அழுத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு நிச்சயமா சொல்வேன், அது வாயுனால் ஏற்பட்ட தொப்பையா இருக்கலாம். அப்ப நீங்க வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய ஹோம் ரெமடி ட்ரை பண்ணும் போது நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதனால வாயு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான ஹோம் ரெமடி ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய தொப்பையும் வந்து பிளாட்டா மாற ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம ஹோம் ரெமடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி அதற்கு ஓமம் எடுத்திருக்கேன். முறுக்கு அந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா, அப்போ வந்து இதை நம்ம பயன்படுத்துவோம். பொதுவாகவே ஓமம் வந்து நல்ல ஒரு ஜீரண சக்தி அதிகரிக்கும். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடைகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது மட்டும் இல்லாமல் உடம்பில் எங்கே வாயுக்கள் இருந்தாலும் அந்த வாயுக்களை கரைத்து முழுமையாக வெளியேற்றிவிடும். மேற்கொண்டு வாயுக்களை வந்து பரவுவது வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஓமம் வந்து பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் செயல்படும். உடம்புல அதிகப்படியான நச்சுக்கள் இருந்தாலும் அதிகப்படியான வலிகள் இருக்கும், உடல் வலி, அந்த உடல் வலியை நீக்கும் நல்ல ஒரு நிவாரணியாகவும் இந்த ஓமம் வந்து செயல்படுது. அடுத்ததா நான் வந்து சின்ன சீரகம் எடுத்திருக்கேன். நம் சீர் பிளஸ் அகம் சொல்லுவாங்க. அதாவது அகம்ன்றா நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை சீர் செய்யறதுல இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஜீரண சக்தி அதிகரிக்கும், சளி தொந்தரவை வந்து சரி செய்யும், நம்மளுடைய ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை சரி செய்யறதுலும் இது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ இது ரெண்டுமே நான் வந்து சம பங்கு எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ரெண்டுமே சம பங்காக எடுத்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சிடுச்சுன்னா அதனுடைய மருத்துவ குணம் முழுமையாக போயிடும். அதனால மிதமான தீயில வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துங்க. நான் இப்போ அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 3 முறையாச்சும் இந்த பவுடரை நீங்கள் எடுத்துக்கும் போது நிச்சயமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது, ஜீரணக்கோளாறு பிரச்சனை இருக்காது, புலி ஏப்பம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தொப்பை சார்ந்த எந்த விஷயமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய தொப்பையும் ரொம்பவே ஃப்ளாட்டனாக அழகாக மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப அருமையான ஹோம் ரெமடி இது. இது இப்போ எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு கிளாஸில் நல்ல கொதிக்கக்கூடிய தண்ணீர் வந்து எடுத்துக்கங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு இல்லைன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கங்க. இதில் 1/4 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இந்த பொடியை வந்து சேர்த்துக்குங்க. கலந்துருங்க, 3 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணியை வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இதை டீ குடிக்கிற போல் மிதமான சூட்டில் வந்து குடிங்க. எப்போ குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து குடிக்கலாம், மதிய நேரங்களில் குடிக்கலாம், இல்லைனா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம், எப்போ வேணாலும் குடிக்கலாம். இல்லைனா சாயந்தர வேளையில் டீக்கு பதிலாக நீங்கள் இதை குடிக்கலாம். இது கூட நீங்கள் சுவைக்காக நாட்டு சக்கரை வந்து பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை வெறுமனை கூட குடிக்கலாம், நல்ல சுவையாகவே இருக்கும். இதுவே நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா இந்த தண்ணீரை வடிகட்டிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழந்தைங்களுக்கு குடிக்கும், அதாவது குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாயு சம்பந்தமான பிரச்சனையும் இருக்காது, அஜீர்ணக்கோளாறு இருக்காது, குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பசியை தூண்டும், வயிறு உப்பசம் வந்து இருக்கவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படினா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கூட ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.